கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்ண முடிச்சு பாருங்க, நம்ம மேடையில் யாரு தொடர்ந்து திருச்சபை ஆசீர்வதித்து நாலு திசையிலும்
பலிகி பெருக செய்வாராங்க. நீங்கள் உங்களுக்காக செய்கிற எல்லா ஜபங்களுக்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கேயோ ஒரு மூலையில் நீங்கள் ஜபிக்கிறீர்கள், கர்த்தரின் ஜபங்களை கேட்டு எங்களை உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தி வருகிறார் என்றால், ஒரு நாள் மோட்சம் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கணக்கு நாங்கள் ஆதாயம்படின ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவர் எழுதியிருப்பதை பார்ப்பீர்கள், பரவசம் அடைவோம். உங்கள் கணக்கிற்கு பலன் பரலோகத்தில் பெறும். தொடர்ந்து எல்லா விதத்திலும் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் கைகளிலால் செய்யும் பிரயாசங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அன்பிற்கு தக்கதாக நாலு திசையிலும் பலகி பெருகச் செய்வார்கள். ஒரு வினாடி நாள் ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருமாறு கண்ணீரோடு ஜெபம் செய்வோம். பாதம் சேராம இருப்பேனோனா தெய்வத்தை பாதம் சேராம இருப்பேனோனா பரமபிதாவே, இந்த சந்தோஷமான நேரத்துக்கு உம்மை துதிக்கிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். முற்றிலும் எதிர்பாராத விதமாய் இடத்திற்கு வர அன்று பிள்ளைகளுடைய முகங்களை பார்க்க நீர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்க எனக்கு வேறு பெரிய சந்தோஷம் இல்லை என்று அங்கு யோவான் எழுதினார். அப்பா, மக்கள் எல்லாம் மோட்ச பாதையில் நடக்கிறார்கள், உங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். சுவாமி, அவருடைய முகங்களை பார்த்து எங்கள் உள்ளம் பரவசம் அடைகிறது. ஒவ்வொருவரையும் அனைத்து முத்தமிடும், ஒவ்வொருவரின் மார்பிலே அனைத்து சேர்த்து முத்தமிடுவீராக, கண்ணீரை தொடைப்பீராக, ஆனந்த கண்ணீரால் நிறைப்பீராக, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய அபிஷேகத்தை, புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகத்தை கொடுத்து அனுப்புகிறாக. ராஜா ஆசீர்வதியும் எங்களோடு நீ பேசும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து பெஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எவரே கடந்த நிறுவம் 10 25-26 இரண்டையும் வாசிக்க கேட்போமா? யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சபை கூடி வருதலை விட்டு விடாதே, ஆலயத்திற்கு போவதை நிறுத்தி விடாதே. இதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். எதற்காக நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம்?
முதலாவதாக ஆலயத்திற்கு நான் போவது நம்முடைய பரமபிதாவை நம்முடைய தகப்பனார் நம்முடைய உண்மையான தந்தை நேரில் பார்ப்பதற்காக போகிறோம். சங்கீதம் 11:4 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார், அவரை பார்க்கத்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி புறப்படுவார். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 55:14 வாசிப்போமா, 55:14 நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு நிராலிக்கு போனோம். இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு சங்கீதம் 122:1 என்று சொல்கிறது. தேவாலயத்துக்கு போவதற்கு தாவீதுக்கும் சரி மற்ற ஜனங்களுக்கும் சரி ஒரே மகிழ்ச்சி, ஒரே உற்சாகம். காரணம் என்ன? தேவன் அங்கே இருக்கிறார், அவருடைய சன்னிதானத்தில் போய் நான் நேசிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற தேவனை பாருங்கள். என் பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள், நான் அவர் மத்தியில் எழுந்திருக்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறாரா? எப்பொழுது என் பிள்ளைகள் வருவார்கள் என்று அவளோடு காத்திருக்கிறார். உபாகமும் 4:7 பாருங்கள், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவரை சமீபமாய் பெற்று இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற சாதி ஏது? நம்ம அவரை தொழுது கொள்ள வரும் பொழுது அவரும் இறங்கி வருகிறார், அவரும் நம்மோடு கூட இந்த தொழுகையில் கலந்து கொள்கிறார். நம்முடைய மாம்ச கண்களால் அவரை காணாமல் போனால் நம்முடைய ஆன்மீக கண்களினால் அவரை தரிசிக்க முடிகிறது, நம் உள்ளம் பரவசம் அடைகிறது. புதிய ஏற்பாட்டை பாருங்கள், மத்தேயு 11:20 அருள்நாதர் இயேசு இப்படி சொன்னார், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே நானும் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், தொழுது கொண்டு நாம் அவரை தேடி வரும் பொழுது அவரும் வருகிறார், நமது மத்தியிலே அவர் உலாவுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி என்ன வெளிப்படுத்தின விசேஷம்? 1:20, 2:1 இவைகளை பார்க்கும் பொழுது வெண்ணுலகில் தேவகுமாரனாகிய இயேசு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த 7 பொன் வித்து பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், சபைகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்ள நாம் அவரோடு வரும் பொழுது அவர் நம் மத்தியிலே எழுந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஒரு தடவை நான் சென்னையில் மக்களை பார்க்கும் ஒரு நாள் வந்தது. எல்லா நாளும் நான் பார்க்க முடியாது, உலகம் முழுவதிலும் இருந்து எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்று வருவார்கள். எல்லாரையும் பார்க்க முடியாது, ஏனென்றால் அடிக்கடி நான் இப்படி வெளியே போய்விடுவேன். என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு எல்லாரையும் பார்ப்பதற்கென்று கொடுப்பேன், அந்த நாளில் மக்கள் வருவார்கள். ஒரு நாள் ஒரு குடும்பத்தினர் வந்தார், ஒரு தாய், ஒரு தகப்பன், 2 குழந்தை. கதவை திறந்த உடனே அந்த குழந்தைகள் ஒரே ஓட்டமாக ஓடி வந்தார்கள், என்னுடைய மடியிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அவளுக்கு ஒரே சந்தோஷம், என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கணவனும் மனைவியும் சத்தம் போட்டு அழுதார்கள்.
எனக்கு ஒன்று விளங்கவில்லை. ஏதோ துயரம் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன். ஏன் அழுதார்கள் தெரியுமா? இந்த மக்கள் இருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இருவருடைய பெற்றோரும் அவளை வெறுத்தார்கள், தங்கள் குடும்பத்தில் இருந்து துரத்தி விட்டார். இருவரும் தனியே வாழ வேண்டிய நிலை வந்தது. வேலை செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். இரண்டு குழந்தைகளும் பிறந்தன, இன்பமாய் வாழ்ந்தார். ஆனால் இந்த குழந்தைகள் வளர வளர பள்ளிக்கூடம் போக விடுமுறை நாட்கள் வரும் பொழுது அவளுக்கு ஒரு பிரச்சனை எழுந்தது. அவளோடு படிக்கும் மாணவ மாணவிகள் சொல்வார்களா, லீவ் வந்ததில் இப்போ நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்வார்களா, சில நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்வார்கள். இந்த பிள்ளைகள் திரும்பி வந்து பெற்றோரிடம், ஏம்மா நம்ம தாத்தா வீடு எங்கே இருக்கு, ஏன் நம்ம தாத்தா வீட்டுக்கு விடுமுறை நாட்களில் எங்களை அனுப்ப மாட்டேன்னுங்கிறீர்கள் என்று சொல்வார்களா. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் டெலிவிஷனில் ராஜ் டிவியில் நான் பேசும் நிகழ்ச்சி வந்தது. அப்போ சொன்னாங்க, அதோ நிற்கிறார் பாரு, அதான் நம்ம தாத்தா, அவர் தான் நம்ம தாத்தா, அவர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன், நம்ம வீடாக தான் இருக்கு, கூட்டிட்டு போகிறேன். அதனால தான் சார் இந்த பிள்ளைங்க நீங்கள் தான் தாத்தானே நினச்சிக்கிட்டு இருக்கு, அதான் ரெண்டு ஏறி உட்காந்துருக்கு, இறங்கவே மாட்டேங்குது, இறங்கவே மாட்டேங்கு. அது மட்டுமே அவர் சொன்னார்கள், கோயம்புத்தூரில் நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பெதஸ்தா ஜப கோபுரத்துக்கு போகிறோம், அங்கே வெளியிலிருந்து வருகிற மக்கள் தங்குவதற்கு வசதியாக கட்டி வைத்திருக்கிறீர்கள், அங்கே போய் ஒரு வாரம் தங்க போகிறோம். இந்த பிள்ளைகிட்ட சொல்லி வைத்திருக்கிறோம், தாத்தா அங்கே தான் இருப்பார், தாத்தா வீடு அங்கே இருக்கு, அங்கே கூட்டிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஆகவே அவர் சந்தோஷமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று போய் எனக்கு கடிதம் எழுதினார்கள். ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்தோம், எங்களை நன்றாக கவனித்தாங்க, பிள்ளைகள் ஊஞ்சல் விளையாடி பல இடங்களுக்கு போய் சந்தோஷமாக இருந்தார்கள். எப்பா அடுத்த வருஷமும் தாத்தா வீட்டுக்கு வரலாம்ப்பா என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள். என் அன்பிற்குரியவர்களே, உலகம் அன்பை தேடுகிறது, நம்முடைய உள்ளமும் அப்படித்தான். ஆறு நாட்கள் பலவிதமான பாடுகள், வேலை செய்யும் இடத்தில் எத்தனையோ ஏச்சுக்கள், எத்தனையோ பேச்சுக்கள், வேலை நிற்குமா நிரந்தரமாக இருக்குமா என்ற கவலை, மாதம் முடிந்தால் கையில் கொடுக்கப்படும் பணம் அந்த மாதத்திற்கு செலவிற்கு போதுமா என்ற கவலை, கடன் தொல்லை ஒரு பக்கம், ஐயோ நமக்கு நம்மை கவனிக்க ஒரு தகப்பன் இருந்தால், தகப்பன் வீடு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நமக்குள் நாமே புலம்புகிறோம். ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும், வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது வரும், கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் எப்பொழுது வரும், நான் ஆலயத்திற்கு போவேன், சந்தோஷமாய் போவேன், அங்கே இயேசு எனக்காய் காத்திருப்பார். என் தகப்பன் என்னை நேசித்து எனக்காக உயிரையே கொடுத்த கலாத்தி 2:20 என் மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மை தான் ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் அங்கு காத்திருப்பார். வானத்தை பூமி படைத்த தேவன் அங்கு வந்து உலாவுவார், அவர் என்னை அழைப்பார், என்னை முத்தமிடுவார், என் உள்ளம் பரவசமடை. அதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்தார். ஆலயம் போக நான் துடிக்கிறேன் என்று நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறது அல்லவா? ஆப்பிரியமானவர்களே, எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? தேவாதி தேவனை நேரிலே சந்திக்க, அவருடைய முகத்தை பார்க்க, அவருடைய அன்பு மார்பிலே அவர் தழுவி முத்தமிடும் பொழுது அந்த முத்தத்தை பெற, புது ஆசீர்வாதத்தை பெற்று போக அதற்குத்தான் நாம் வருகிறோம். ஆம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அதாவது தேடி வருகிறார்.
சொந்தம் உனதெல்லாம் சோரண வழி செல்ல எந்தாய் துணி வேணுயா சொந்தம் உனதெல்லாம் சோரண வழி செல்ல எந்தாய் துணி சொர்ந்து போவார்கள் என்று அவரும் காத்திருப்பார். ஆகவேதான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். எத்தனை வேலை இருந்தால், எத்தனை தடங்கள் இருந்தால், ஆலயத்திற்கு வரும்பொழுது பாருங்கள், தகப்பனாரை காணும் பொழுது பாருங்கள், அவரை சந்தோஷப்படுத்த நாம் பல காரியங்களை கொண்டு வருகிறோம் அல்லவா. மல்கியா 3:10 படி நம்முடைய தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வருகிறோம். அதை அவருடைய பொற்பாதத்திலே வைத்து பரவசம் அடைகிறோம். உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம். அவருடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. வானத்தின் பரகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வாதங்களை வர்ஷிக்கப்படுகிறார். மட்டுமல்ல, சங்கீதம் 22:3 சொல்கிறது, அவரை சிறுவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். பாட்டு என்றால் அவருக்கு அவ்வளவு பிரியம், பாட்டு என்றால் அவருக்கு அவ்வளவு பிரியம். ஆகவேதான் நாம் அத்தனை பாட்டுகளை பாடுகிறோம், புதிது புதிதாய் பாடுகிறோம், அவரை பரவசப்படுத்துவதற்காக. வானத்தில் பாருங்கள், விண்ணுலகில் பாருங்கள், மோட்சத்தில் பாருங்கள், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 6:1-3 அப்படி சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 5:11 அப்படி சொல்கிறது. 1,000-10,000 தேவ தூதர்கள் அவர் போற்றி துதிக்கிறார்கள். என்றாலும் அவர் விரும்பி கேட்பது அதை அல்ல, நாம் பாடும் இந்த பாட்டுகளைத்தான். இஸ்ரவேலின் துதி அதைத்தான் அவர் அவரோடு கூட குற்றவாளி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படியே 13:15 சொல்கிறது, அது அவருக்கு பலியை போல இருக்கிறார். உதடுகளின் கனியாகிய நம்முடைய ஸ்தோத்திர பலி அவருக்கு ஒரு பலியாக அமைகிறது. கேட்டு 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 அப்படி உள்ளம் பரவசம் அடைகிறது. நாம் கொடுக்கும் எல்லாவற்றையும், நாம் செலுத்தும் இந்த கனிகளை பலிகளை, நாம் கொடுக்கும் காணிக்கைகளை, நாம் பாடும் பாடல்களை மகிழ்ச்சியோடு கேட்கிறார். ஆனால் தகப்பனுடைய உள்ளம் பாருங்கள், எப்படிப்பட்ட உள்ளம். 10:7-11 வாசிக்க கேட்போமா? 10:7-11 சகோதரி வாசிப்பார்கள். அதிகமாக
வாசிக்கல படிங்க சிஸ்டம். லூக்கா 6:38. அவைக்கு தொழிலுக்கு சரிந்து விடும்படி போடுவார்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவையும் திரும்ப அவர்களை கொடுப்பார். அவைக்கு தொழிலுக்கு சரிந்து விடும்படி கொடுப்பார். ஒரு வேடிக்கையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 1958 ஆண்டு நான் முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வந்தேன். இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கிளார்க்காக என்னை கர்னூலில் இருந்து மாற்றினான். 1958 வரை இதில் வேலை பார்த்தேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாணார் தெரு என்று ஒரு தெரு இருக்கு. சாணார் தெரு, அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் தலையில் அடிச்சுக்குவாங்க. ஏன் தெரியுமா சார்? இது பேர் சாண்டோர் தெரு சார், சாண்டோர் தெரு. என்ன அருமையான பேர்! இந்த ரிக்ஷாக்காரன் சேர்ந்து சாணார் தெரு சாணார் தெரு பேரையே மாற்றி நான் போகல திட்டுவாங்க. ரிக்ஷாக்காரன் சொல்லுவான், ஆமாம் இது சாணார் தெருதான் சார் கரெக்ட். நேரம் சும்மா இந்த பசங்க கண்டதெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் வாயில நுழையுமா சார் நமக்கு? அங்கதான் ஏறணும். 1959 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் மனைவி தான் பின்னால் இருக்கிறது. அப்பதான் முதல் முதல் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சோம். எனக்கு சம்பளம் 130 ரூபா, அதில் 95 ரூபா வீட்டு வாடகைக்கும் மற்றதுக்கும் போயிருக்கும், மீதி இருப்பது 35 ரூபா. ஒரு நாளைக்கு 1 ரூபாயில சாப்பிட முடியும். என்ன பண்றதுன்னு யோசித்தேன். அருமையான பிளான் ஒன்று எனக்கு கிடைச்சி. கடலூரில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. என்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மா அவங்க தான் இருந்தாங்க. சனிக்கிழமை மத்தியானம் வந்தால் சரி ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வருவேன். அரை நாள் எனக்கு பேங்க் கிடையாது, வரும்போதே ஒரு ரிக்ஷாவில் தான் வருவேன். அந்த ரிக்ஷாவில் மனைவி எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கடலூருக்கு போயிடுவோம். எங்கள் அப்பாவுக்கு கடலை மிட்டாயின்னா உயிர், நிறைய கடலை மிட்டாய் வாங்கிட்டு போயிருவேன். எங்கள் மாமனாருக்கு பாண்டிச்சேரி கேக்குன்னா அதை விட ரொம்ப உயிர், அவருக்கு அதை வாங்கிட்டு போயிடுவேன். அவருக்கு அவர் 1 டசன், இவருக்கு ஒரு 1 டசன், ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்துருவோம். திங்கட்கிழமை காலையில் புறப்படுவோம். என்ன நடக்கும்? எங்கள் அம்மா அந்த ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வேண்டி அரிசி பருப்பு அது இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா வருவாங்க, டேய் செலவுக்கு இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு 100 ரூபாய் பாக்கெட் வைப்பாங்க. பிறகு எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன். தோத்திரம் நாங்கள் ஊருக்கு போகிறோம், அடுத்த வாரம் வரவாங்க. தம்பி இந்த பையெல்லாம் எடுத்து விட போடுவேன் அப்படிம்பா. அதுலேயும் பருப்பு அரிசி எல்லாம் தேங்காய் முதல் கொண்டு எல்லாம் இருக்குது, வேண்டியதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய மாமனாரும் பணம் கொடுப்பாங்க, மாமியாரும் பணம் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன குஷி தான் கொண்டு போனது பாருங்க, ஒரு 12 கடலை மிட்டாய்.